Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரவா லட்டு செய்ய 2 டேபிள்ஸ்பூன் போல நெய் எடுத்துக்கேன். அது கூட கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டா வறுந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ட்ரை கிரேப் சேர்த்துக்கலாம். ரெண்டே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த கிரேப்ஸ்ல குட்டி குட்டி பலூன்ஸ் போல வந்திருக்கு. இப்போ நாம இதல 1 கப் ரவையை சேர்த்துக்கலாம். இது கடையில வாங்குன ரோஸ்டட் ரவா தான். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். ரவா நல்லா வறுந்து வந்துருக்கு. இப்போ நாம இதல 1/2 கப் தேங்காய் துருவல சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நான் வந்து மிக்ஸில வச்சி பல்ஸ் மோட் கொடுத்து அரைச்சு எடுத்துக்கேன். அப்பதான் ரவையோட mix ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரவையும் தேங்காவும் நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ நான் இதல வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்க்கிறேன். அப்புறமா இதல 1/4 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/4 கப் ரவை போதுமானது. சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சி 2 மினிட்ஸ் வறுத்துட்டா போதும். இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நான் காச்சின பசும்பால் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன். அதை இதுக்குள்ள சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, இப்ப லட்டு புடிச்சிரலாம். நம்ம கை பொறுக்கற அளவுக்கு சூடு இருந்தா போதும். ரொம்பவும் ஆற விட்டுறாம ரொம்பவும் சூடாவும் பிடிக்காம மீதமா எடுத்துக்கோங்க. லட்டு உருண்டையா வரணும்னா உருட்டி எடுத்து லைட்டா அழுத்தி பிடிச்சா போதும். கரெக்டான ஷேப்ல ரவா லட்டு ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம டெலிஷியஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வா செய்ய 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கேன். அது கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டா வறுந்ததுக்கு அப்புறமா ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்ப ரெண்டும் நல்லா சேர்ந்து வறுந்து வந்திருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யில 2 கப் கேரட் நல்லா துருவி வச்சிருக்கேன். அது இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 3 ல இருந்து 4 பெரிய சைஸ் கேரட். இப்போ இத வதக்கிக்கலாம். ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லாவே வேக விடலாம். கேரட் நல்ல நேரம் மாறற வரைக்கும் வேகட்டும். இப்போ நாம பால் சேர்த்துக்கலாம். 2 கப் கேரட்க்கு 1/2 கப் பால் எடுத்துக்கேன். பால் எதுக்காக அதிகமா எடுத்துக்கேன்னா பாலோட சேர்த்து கேரட் வேகும்போது கேரட்டோட ஸ்மெல்லே இல்லாம அல்வாவும் ரொம்பவும் சுவையா இருக்கும். mix பண்ணி விடுங்க. பாலோட சேர்த்து கேரட் நல்லாவே வேகட்டும். வெந்து வந்திருச்சு. இப்போ நாம சக்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சக்கரை எடுத்துக்கேன். 2 கப் கேரட்க்கு 1/2 கப் சக்கரை போதுமானது. சக்கரை நல்லா மெல்ட் ஆயி வந்திருக்கு. இப்போ
நாம சுவைக்காக கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது போல திக்கா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். கேரட் அல்வா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்தியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம டெலிஷியஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. அல்வா செய்யிறதுக்கு 1 கப் கார்ன் பவுடர் எடுத்துக்கேன். 1 கப் சோளம் மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது போல நல்லா mix பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு pan வெச்சுக்கலாம். இதல 2 கப் sugar சேக்கறேன். 1 கப் corn powderக்கு 2 கப் sugar போதுமானது. அதுக்கு அப்புறமா 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா mix பண்ணி விட்டுருவோம். சுகர் மெல்ட் ஆகற நேரத்துல நம்ம அல்வாக்கு தேவையான ட்ரேல நெய் ஸ்ப்ரெட் பண்ணி வெச்சுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போல கொதிக்க விடலாம். இது போல கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற கார்ன் மிக்ஸ் இதல சேர்த்துக்க போறோம். சேக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடியில கட்டி இருக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு mix பண்ணிக்கோங்க. இந்த அல்வா செய்யிறது ரொம்பவே ஈஸிங்க. ஒருவேளை நீங்க பிகினரா இருந்தாலும் கூட எப்படி வருமோன்னு யோசிக்கவே வேணாம். இதே அளவு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அழகா அல்வா ரொம்ப ஈஸியா வந்துரும். இப்போ கொஞ்சம் கட்டியா இருக்கு. mix பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து ஒரு फ्लेவர்க்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போறேன். இதுல ஒரு சிலர் லெமன் சேப்பாங்க. இப்போ நான் சேர்த்து செய்யல. உங்களுக்கு ஒருவேளை லெமன் டேஸ்ட் பிடிக்கும்னா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நாம இப்போ ஃபுட் கலர் சேர்க்க போறோம். நான் வந்து レッド கலர் எடுத்துக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த அல்வாக்கு レッド கலர் ரொம்பவே மேட்சிங்கா இருக்கும். ஃபுட் கலர் சேர்த்து இப்ப நல்லா mix பண்ணிக்கோங்க. அல்வா இப்பவே நல்லா கட்டியா வந்திருக்கு. இருந்தால இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இந்த நேரத்துல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நெய் இப்ப நல்லா mix ஆயிருச்சு. இப்போ நான் இதல தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்க போறேன். முந்திரி பருப்பை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப திரும்பவும் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அல்வா நல்லா கட்டியா இருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ட்ரேக்கு மாத்திடுவோம். இதல கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் எடுத்துக்கேன். லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அல்வாவை இப்போ ட்ரேக்கு மாத்திரலாம். பாருங்க எவ்வளவு அழகா ஒட்டாம வந்திருக்கு. இதுக்கு மேல நான் கொஞ்சமா பாதாம துருவி சேர்த்திருக்கேன்.
இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட கடைசி ஸ்டெப் என்னன்னா கட் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம டெலிஷியஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.